டிஎஸ்கேல வெள்ள வேட்டி வெள்ள சட்டையை விலக்கு தோணுச்சுன்னு சொன்னவரு இப்ப என்ஜிகேல அதே வேட்டி சட்டையை போட்டிருக்காரு. செல்வராகவன் டைரக்ஷன்ல சூர்யா சாய் பல்லவி நடிக்கிற என்ஜிகே படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இது மூலமா சூர்யா இந்த படத்துல ஒரு பொலிட்டீஷியனா நடிக்கிறாரு அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கரவேட்டி சட்டையோட ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல சூர்யா பேட்சோட இருக்கிற மாதிரியான போட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யா மட்டும்தான் பொலிட்டீஷியனா இல்ல சாய் பல்லவியும் அரசியல் இருக்காங்களா? ஏன்னா அவங்க சாரி கட்டி இருக்கிறத பார்த்தா டாக்டர் ஜே ஞாபகம் வராங்க. பொள்ளாச்சியில போயிட்டு இருக்கிற என்ஜிகே படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இப்ப இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் 25 நாள் ஷூட்டிங் தான் பேலன்ஸ் இருக்கான். அதை முடிச்சுட்டு சூர்யாவும் கே வி ஆனந்தும் லண்டனுக்கு கிளம்புறாங்க. என்ஜிகே அப்படிங்கிற டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது சூர்யாவை ஷேக்வாரா கெட்டப்ல காமிச்சாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு படத்துல கம்யூனிசம் டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்னு. ஆனா போராட்டம், கட்சி, பாலிடிக்ஸ் இந்த எல்லா ஃபிளேவர்ஸுமே இருக்க போதுங்கிறது இந்த போட்டோஸ் பார்க்கும்போது தோணுது. தமிழ் சினிமால எல்லாத்துக்குமே ஒரு சீசன் தான் இல்ல? ஒரு சீசன்ல இந்த 80s பீரியட் படமா வந்துட்டு இருந்துச்சு, ஒரு சீசன்ல ஹாரர் பிலிம்ஸ், இப்போ பாலிடிக்ஸ் தான் எல்லாரும் கையில் எடுத்திருக்காங்க. நம்ம தளபதி 62லயும் பாலிடிக்ஸ், காலாலையும் பாலிடிக்ஸோட இம்பாக்ட்ஸ், இந்தியன் டூல இன்றைய பாலிடிக்ஸ், இப்ப சூர்யாவோட என்ஜிகேலயும் பாலிடிக்ஸ். இந்த பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ்ல நீங்க எந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல பத்தியாவோட ஷேர் பண்ணுங்க. கார்பரேட் முதலாளிக்காக மக்களை வஞ்சிக்கிறதுன்றது ரொம்ப துரோகமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 13 பேர் சுட்டு கொண்டாங்க. ஒரு காஷ்மீரில் வந்து பார்டரில் இருக்க ஆளுகளை வந்து சுட்டுக் கொண்டு பாகிஸ்தான். ஸோ நம்மளோட எதிர் நாட்டுக்காரங்க நம்மளோட எதிரி அடைச்சு கொள்றாங்க. சொந்த நாட்டுக்காரனை ஒரே ஊருக்காரனை ஒரே ஊருக்காரங்க கொள்றாங்கன்னா இதை காட்டில் வெக்க கடன் செய்யுமே இல்லையா?